அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு வந்து எதையும் தாங்கும் இதயம் ஒருத்தருக்கு இருந்தால் அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது, பிரச்சனை வந்ததுட சந்தோஷப்படணும் அப்படின்னு எங்களுடைய ஞானாசிரியர் அசத் மாமா அடிக்கடி சொல்லுவாங்க. அது ரொம்ப வினோதமாக இருந்தது. பிரச்சனை வந்தால் சந்தோஷப்படணுமா, ஏன் அப்படின்னு கேட்டோம். அப்போ தானே நீ யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது உனக்கு. இப்போ ஜெயிக்க போகிறது பிரச்சனையா நீயா அப்படின்னு கேட்டாங்க. அந்த தொடர்ச்சியில் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணான்னு சொல்கிறது தப்பு இல்லை, அவர் அறிஞர் தான். ஆனால் அறிஞர் அண்ணான்னு சொன்னால் அவர் மட்டும்தான் அறிஞருங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கிடைக்குது. அப்படி இல்லை, அண்ணாதுரை அவர்கள் அவங்க இறந்து போன அந்த அடக்கஸ்தலத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு எழுதியிருக்கும். அவர் எதையும் தாங்கும் இதயம் கண்டவராக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த கேன்சருக்காக ஆப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, சார் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு அப்போ மேரி கொரலி அப்படிங்கிற ஒரு நாவலாசிரியர் எழுதிய ஒரு நாவலை வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். நாவலை படிச்சுட்டு இருக்க ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, ஆப்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு அவர் கேட்டுவிட்டு அதாகும். முதலமைச்சர் சொன்னதுனால ஒரு வழி இல்லாமல் டாக்டர் ஒரு நாள் அந்த அறுவை சிகிச்சை ஒத்தி போட்டதாகவும் தகவல்கள், வரலாற்று தகவல்கள் சொல்லுகின்றன. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணுங்க போகிற பயங்கர ஒரு டென்ஷனும் எல்லாமே தான் இருந்திருக்காரு. அப்போ எதையும் தாங்க இதையும் கொண்டு வராது தான் இருந்திருப்பார். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் எங்களுடைய ஞானாசிரியர் அசத் மாமா வந்து செஷன்னா ஒரு மகரிபுக்கு அப்புறம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிக்கும், ஒரு 10-11 மணி வரைக்கும் பேசுவாங்க. அப்புறம் எல்லாம் போயிடுவாங்க, அப்போ நாங்கள் மட்டும் தனியாக ஒரு 1-2 பேர் இருப்போம், விடிய விடிய எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அது 2வது செஷன். 1st செஷனில் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டோம். என்ன பிரச்சனை என்ன சொன்னோம்னா அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை கூட இருக்குது, அதுவல்ல பிரச்சனை, ஆனால் அவங்கள கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிய இதை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னும் வேலை எனக்கு கிடைக்கல, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், வேலை கிடைக்காதனால பணம் இல்லாமல் இருக்கிறதுனால அடுத்தவங்கள வீட்டு குடும்பத்தையும் தாயே தகப்பனே குடும்பத்தில் உள்ளவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது, இது ரொம்ப மனசுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆக்சுவலாகவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அசோக் மாமா சொன்னாங்க, இது ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை உதாசீனப்படுத்திட்டு அடுத்த ஆள்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு வேற ஒரு விஷயத்த கேட்க போயிட்டாங்க. அசோக் மாமாட்ட வந்து ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க சைலண்ட் ஆயிடுவோம் நாங்கள் எல்லாருமே. அது எப்படி என்ன கேட்க மாட்டோம், கேட்டோம்னா கடுமையாக திட்டு விடுவோம். ஆனால் நான் மட்டும் கேட்பேன், உடனே கேட்க மாட்டேன், ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். 10-11 மணிக்கு மேலே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அப்போ தான் எங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்போம், 2 பேரும் மட்டும் இருப்போம். அப்போ ராத்திரி 1 மணிக்கோ 12 மணிக்கோ மாமா இந்த மாதிரி அவர் கேட்டார், நீங்கள் இப்படி சொன்னீங்க, அது எப்படி மாமா சரியாகும்னு மெதுவாக அந்த மேட்ரு எடுத்து அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணேன், அன்னைக்கோ அல்லது மறுநாளோ அவர் சொன்ன பிரச்சனையை நான் திருப்பி சொல்லி அவர் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னார். இந்த பிரச்சனை எனக்கும் கூட இருந்திருக்கு கல்யாணமான புதுசில், இது எப்படி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆக்சுவலான பிரச்சனை என்னென்னா வேலையை தன்னை நோக்கி இழுக்கின்ற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காரு, அதுதான் பிரச்சனை அப்படின்னாங்க. அது ஒரு புதிய ஒளியை என் மனசுக்குள் பாய்ச்சியது, மூளைக்குள். அப்போ எது உங்களுக்கு லைஃப்பில் கிடைச்சாலும் அது உங்களுடைய தகுதி, அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். தகுதி இல்லாமல் எந்த பொருளும் வராது உங்கள்கிட்ட, அன்பளிப்பு கூட அப்படி தான்.
ஏன் ஒருத்தர் அன்பால் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா உங்களை அவர் பிடிச்சிருக்கு, உங்களை ஏன் பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்க அளவுக்கு நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்கீங்க. அப்போ தகுதி இருந்தால் தான் எல்லாமே வரும். தகுதி வர்ற வரைக்கும் நம்ம ஆசைப்படுறது வரவே வராது நம்மகிட்ட. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அதை நீங்கள் இழுத்துருக்கீங்க உங்களை நோக்கி. இதை நான் புரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்கள் என்னை நோக்கி இழுத்துருக்கேன், அது வந்திருக்கு, அது வேறு கதை நினச்சிக்கோமே. அப்போ அந்த எதையும் தாங்கும் இதயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் ரோட்டில் போகிற துன்பத்தையெல்லாம் இழுத்து மேலே போட்டுக்கிற மாதிரி ஆயிருமே அப்படின்னு ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்கப்பட்டது மாமாட்ட சில எக்ஸாம்பிள்ஸோட. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக இருந்தவர்கள் தான் வெற்றி நடந்திருக்குது, வெற்றி கிடச்சிருக்குது. ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேரு வந்து தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், ரொம்ப அருமையான புத்தகம், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன். நேரு வந்து பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், உண்மையான கோடீஸ்வரர் அவங்க குடும்பமே. அவர் வந்து கேம்பிரிட்ஜில் படித்தப்போ கேம்பிரிட்ஜில் ரெண்டு மூணு பக்கம் வாசல் இருக்குமா, அந்த காலத்துலேயே இவர் நேரு எந்த பக்கம் வாசல் வழியாவது வரலாம் அப்படின்னால அந்த நாலு வாசல்லையோ மூணு வாசல்லையோ மூணு கார் நிற்குமா, எந்த பக்கம் வந்தாலும் அவரை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக. அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அவர் வந்து சுதந்திரத்துக்காக, இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடி அகமது நகர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் கம்மியாக நின்றுந்தாரான இல்லை, ஜெயிலில் என்ன பண்ணார், இந்த புத்தகத்தை அவர் அங்கே தான் எழுதுறார். அகமது நகர் ஜெயிலில் இருந்தப்போ மூன்று வருஷத்தில் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அப்போ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்த வசதியோடு வாழ்ந்தவர் எந்த வசதியுமே, அப்போ அந்த காலத்து ஜெயிலில் வந்து எந்த காலத்து ஜெயில் மாதிரி இல்லை, அதுதான் ஆக்சுவல் ஜெயில். அந்த கொசுக்கடி, அந்த அசிங்கமான ஒரு சூழ்நிலை, எந்த கம்ஃபர்ட்டுமே இல்லாத ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆக்சுவல் ஜெயில் அங்கே அவர் இருந்தார். அப்போ அவர் கம்பி அணிட்டு இல்லை, அவர் புத்தகத்தை வந்து எழுதினார், அது முக்கியமான புஸ்தகத்தை அவர் அங்கே எழுதினார். அப்போ மைண்டு வந்து வீட்டில் ஏசி ஏசி போட்டு டேபிள் மேலே உட்காந்து ரிலாக்ஸாக இருந்து எழுதுகிற மாதிரி இருந்தால் தானே அவர் இங்கேயும் அவரை எழுதியிருக்க முடியும். அப்போ அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து அவர் வீட்டில் இருந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய மனநிலையை ஜெயிலையும் கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஜெயில் அப்படிங்கிற ஒரு துன்பம் அவரை துன்பப்படுத்த முடியவில்லை, ஏன்னா அவர் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக இருந்தார். அப்படி இருந்ததுனால நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடைச்சார், ஒரு நல்ல புத்தகமும் கிடைச்சிது. சரி, அப்போ ரிலாக்ஸ் ஆகினா எதையுமே சாதிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1936 ஒலிம்பிக்ஸில் வந்து ஜெஸி ஓவன்ஸ்னு ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் பிளாக் மேன், அவர் வந்து ரன்னிங் அப்புறம் லாங் ஜம்ப்பு இதெல்லாம் பண்ணுறாரு, அவர் பிரமாதமாக அதெல்லாம் பண்ணுவார். நீங்கள் அவர் லாங் ஜம்ப் பண்ணுறத யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பறந்து வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான திறமை கொண்டவர். அவர் அந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க வராரு. அவரோட போட்டி போட்டு ஒரு ஜெர்மன்காரன் ஒருத்தன், லஸ் லாங் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். ஜெர்மன்காரன் ஒன்று அவருக்கு பற்றி எரியுது, ஏன்னா ஹிட்லர் இருக்கான், ஹிட்லர்னு வந்திருக்கான் பார்க்குறதுக்கு இந்த ஒலிம்பிக்ஸை. ஜெர்மன், ஹிட்லர் இதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து படுகொலைகள், அநியாயங்கள், இதெல்லாம் துரோகங்கள் இதெல்லாம் ஞாபகம் வரும்போது அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. வெறுப்பு வந்து இந்த லாங் ஜம்பில் வந்து ட்ரையலில் முதல்ல தாண்டி காட்டணும், தாண்டி மூணு சான்ஸ் தான், தாண்டி காட்டும்போது ரெண்டு தரம் என்ன பண்ணார், அந்த கோடு போட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டில் காலை வச்சு தாண்டிடுறாரு. இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னா லாங் ஜம்பில் கலந்துக்கவே முடியாது ஒலிம்பிக்ஸில். இதை பார்த்துட்டு அந்த லஸ் லாங் அப்படிங்கிற ஜெர்மன்கார் என்ன பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு அருமையான ரன்னர், அருமையான லாங் ஜம்பர்னு தெரியும் எனக்கு, ஏன் நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து காலை வச்சு தாண்டுறீங்க, அதனால் நீங்கள் வந்து ஃபவுல் ஆகிடுது உங்களுக்கு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க, அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கோடு போட்டுருங்க, நீங்கள் போட்ட கோட்டை எய்ம் வச்சு ஓடிவாங்க, மிஸ் ஆனால் கூட என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவல் கோட்டை மிதிக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் தாண்டிடலாம்.
அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவர் பேசணுன்னே ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், ஹிட்லர் நினச்சிக்கிட்டு இவர் மேலே தேவையில்லாமல் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு அந்த எதையும் தாங்கும் எதையும் வந்துருச்சு. ஜெர்மன்காரங்களையும் தாங்கிக்கலாம், நல்லவங்க அவங்கள்ட்ட இருப்பாங்க அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சவொன்னே ரிலாக்ஸ் ஆகிட்டார். எப்போ ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வருதோ அப்போ தான் வெற்றி வரும். எப்போ டென்ஷன் இருக்குமோ அப்போ வெற்றியே வராது. நீங்களே தடுத்துக்குவீங்க, நீங்களே ஒரு சுவரை உங்களுக்கு வெற்றியை வராமல் தடுத்துறதுக்கான சுவர்களை நீங்களே எடுப்பிடுவீங்க. அப்போ எதையும் தாங்கும் பயம் கொண்டவர்களுக்கும் கொண்டவர்களுக்கு தான் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ரிலாக்ஸாக ஒரு மைண்ட் இருக்குன்னாக்கா அவன் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பயப்பட மாட்டான். ஈவன் வெல்கம் த ப்ராப்ளம், பிரச்சனையே வா, ஏன்னா இப்போ நானா நீயா யார் ஜெயிக்க போகிறான் பார்ப்போம் அப்படின்னு பிரச்சனையை கூப்பிட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும். நான் பிரச்சனை என்ன, ஃபிசிக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்ல வரல. நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் பிரச்சனைன்னு வச்சுக்கோமே. இதெல்லாம் பொறுத்து போகணும், தாங்கி போகணும் சொல்லலாம். அதுக்குள்ள தீர்வுகளை நம்ம செஞ்சுக்கணும். அது சொல்ல வரல. வாழ்க்கையில் வரக்கூடிய வேறு பிரச்சனைகள், மென்டல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், நாட் பாடி ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ். பாடி ஓரியன்ட் ப்ராப்ளத்தை கூட வந்து எதையும் எதையும் தான் சமாளிக்கலாம். ரமணருக்கு வந்து கேன்சர் இருந்தது, கையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ அனஸ்தீசியா கொடுக்குவான்னு கேட்டாங்க, அவர் அனஸ்தீசியாலாம் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த கையை ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருந்தார். வேறு யாரோ கையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அப்போ எதையும் தாங்கும் எதையும் கொண்டு வரலாம் மட்டும் தானே அப்படி நடந்துக்க முடியும். சரி, கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ராமாயணத்தில் வர ஒரு நிகழ்ச்சி. ராமாயணம் வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. அது பாபர் மசூதி, ராமர் ஜென்மபூமி, அந்த அது பாலிடிக்ஸ், அது அசிங்கமான ஒரு வரலாறு. அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் வந்து கம்ப ராமாயணத்தில் தான் வந்து பிஹெச்டி பண்ணேன் இங்கிலீஷில். அதையும் நூறு ஆங்கில காவியத்தையும் ஒப்பீடு செய்து அதில் ராமாயணத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதில் ராமனுடைய கேரக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு பர்சனாலிட்டியுடைய ஒரு 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 உருவம் தான் ராமன். எப்படின்னா, தசரதனுக்கு 60,000 மனைவிகள்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஆனால் ஒரு மனைவி இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள், 3 மனைவிகள் நமக்கு தெரிஞ்சு. அப்போ கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அப்படின்னு 3 மனைவிகள். முதல் மனைவிக்கு கௌசல்யாவுக்கு பிறந்தவர் ராமன், கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், சுமித்ராக்கு பிறந்தவன் லக்ஷ்மணன், சத்ருகன் லட்சுமணன். சரி, அது இருக்கட்டும். இப்போ ராமன் தான் வந்து மூத்த மகன், முதல் மனைவிக்கு பிறந்தவர், அதனால் அவருக்கு முடிச்சு விட்டுறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டார். யார், தசரதன். ஊரே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ராமனுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். ராமன் நாளைக்கு ராஜாவாக போகிறான், அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ராமனுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு ராஜா ட்ரெஸ்ஸை உடுப்பெல்லாம் போடுறாங்க. அவருக்கு வந்து அந்த ராஜாவாக பதவி ஏற்றுக்கக்கூடிய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. ஊரே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அங்கங்கே கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்து கைகேயியுடைய மனசை வந்து கூனி கெடுத்துடுறா மந்தரை. அவள் ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே கொடுத்த 3 வரங்களை வாங்கி, அந்த 3 வரங்களில் ஒன்று, ராமன் வந்து நாடு ஆளக்கூடாது, தாமகம் பரதம் தான் நாட்டை ஆளணும். அதில் இன்னொன்று, ராமன் காட்டுக்கு வர 14 போகணும் அப்படின்லாம் அவன்கிட்ட வந்து பிரசிடண்ட்டை வந்து வரம் கேட்டு அந்த கொடுத்த வரத்தை இப்போ கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறா. ப்ராமிஸ் பண்ணிட்டதுனால ஒன்றும் அவனாலும் சொல்ல முடியல. வரத்தை ஓகே சரின்னு சொல்லிட்டு அவன் மயக்க மாய் கிடக்கிறான். தான் பிள்ள ராமன் ராஜாவாக முடியலையேங்கிற கவலையிலையும் துன்பத்துலேயும் அவன் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் முடிச்சு விட்டு விழாக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது. அப்போ என்ன பண்ணுறா, கைகேயி ராமனை கூப்பிட்டு இந்த மேட்ரை வந்து மெல்ல சொல்கிறா. இந்த மாதிரிப்பா உங்கள் அப்பா சொன்னார், நீ ராஜா ஆக வேண்டாமா, நீ காட்டுக்கு வந்து 14 போகணுமா, என் மகன் பரதம் தான் ராஜா ஆகணுமா அப்படின்னு சொல்கிறா. நாம் ராமன் மாதிரி முதல் மனைவி குழந்தையாக இருந்தால் நம்மளோட 2வது மனைவி இந்த மாதிரி சின்னம்மா சொல்லியிருந்தாங்கன்னு என்ன சொல்லியிருப்போம். ஏய் வாய மூடு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது நான் தான் முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை நான் தான், எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது ஒரு மேலே கேஸுக்கு போட்டு நான் தான் மூத்த பிள்ளைங்க நிரூபித்து எல்லாம் பண்ணிடுவேன், உன்னை அரெஸ்ட் பண்ண வைப்பேன் அப்படி இப்படின்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா.
ஆனால் ராமன் என்ன சொல்கிறான், அப்பா சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்னம்மா, இன்னும் பணி மறுப்போனோம், நீங்கள் சொன்னால் மட்டும் ஒரு வேலை செய்ய சொன்னால் ஒரு 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 பணி கொடுத்தீங்கன்னா அதை நான் மறுத்துடுவேனா அப்படின்னு சொல்லி உடனே, ஆமாம் உடனே என்ன பண்ணுறான், அந்த ட்ரெஸ்லாம் கழிச்சிட்டு காட்டுக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கம்பராமன் சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டு பர்சனாலிட்டியாக ராமன் இருக்கிறதுனால தான் காட்டிலையும் அவர் எல்லா போர் போர்க்களங்களையும் வெற்றி அடைகிறாரு, திரும்பி வந்து ராஜா ஆகிறாரு. அவர் ராஜா பரதன் வந்து ராஜாவாக இருந்தாலும் இல்லை, அவன் ராமனை தேடிட்டு காட்டுக்கு போயிட்டான், ராமனுடைய செருப்பு தீ அரியணில் அடிட்டான், எங்கள் அண்ணனுடைய செருப்பு தான் ராஜா இந்த ராஜ்யத்தை ஆளும்னு. அப்போ ராமன் ஆள்றதுக்கு பதிலாக அந்த நாட்டை யார் ஆண்டுட்டு இருந்தா, ராமன் காட்டில் இருக்க வரைக்கும் ராமனுடைய செருப்பு ஆண்டுட்டு இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, துன்பம் வரும்போது துன்பப்பட்டுடாமல் அதை தாங்குங்கிற மனம் அவங்ககிட்ட இருந்தது. அப்போ எதையும் தாங்கும் இதயம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு மென்டல் ஃபோர்ஸ் நமக்கு இருந்ததுன்னா துன்பம் நம்மக்கிட்ட வராமல் போயிடும், வெற்றி மட்டும்தான் வரும், சந்தோஷம் மட்டும்தான் வரும். கொஞ்சம் கால தாமதமாகலாம், ஆனாலும் கண்டிப்பான முறையில் இறுதி முடிவு வந்து சந்தோஷமானதாகவும் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியாகவும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த வரலாறுகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். எஸ்இஓன்ஸ் அந்த மாதிரி சொன்னவொடனே என்ன பண்ணுறான், நம்ம ஜப்பான் நினச்சிட்டோமே அவனை பற்றி, ஹிட்லர் நினச்சி இவனை ஜப்பான் நினச்சிட்டோன்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிறான். ரிலாக்ஸ் ஆன பிறகு தாண்டான், தாண்டி அந்த லாங் ஜம்பில் அவர் தான் 4 கோல்டு மெடல் வாங்குறார். எஸ்இஓன்ஸ் ரன்னிங்லேயே அவர் தான் கோல்டு மெடல், லாங் ஜம்ப்லேயே அவர் தான் கோல்டு மெடல், லெஸ் லாங்குக்கு வந்து செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ கிடைக்கிது. இதுதான் வந்து வரலாறு. அப்போ ரிலாக்ஸேஷன் தான் வந்து வெற்றியை கொடுக்குது, டென்ஷன் வந்து வெற்றியை வந்து தடுக்கும். அப்போ ரிலாக்ஸாக இருக்கணும்னா எப்படி சாத்தியம், அது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் மட்டும்தான் ரிலாக்ஸாக இருக்க முடியும். எனவே ரிலாக்ஸேஷனும் எதையும் தாங்கும் இதயமும் ரொம்ப நெருக்கமாக தொடர்பு கொண்டது. எனவே இஃப் யூ ஆர் ரிலாக்ஸ்ட், நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ இதயம் தாங்கும் கொண்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க. அதனால் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையாவது ரொம்ப அலட்டிக்காமல், அது இல்லை நிலநடுக்கம் வந்து ஊடே விழுந்து விழுந்துருது எப்படி தாங்கிக்கிறதுன்னா அப்படி அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது ஃபிசிக்கல் ஃபிசியலாஜிக்கல் பூகம் வருது, சுனாமி வருது, அதை பற்றி நான் பேச வரல. அதில் வந்து நமக்கு அழிவு தான், அது வந்து கஷ்டம்தான், மனசுக்கு கஷ்டப்பட்டு தான் செய்யும். அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம், நம்ம அந்த கஷ்ட துன்பம் வரும்போது பிரச்சனை வரும்போது பிரச்சனையை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லாமல் பிரச்சனையாக வா நீ நானாக பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்போ அப்படி அப்படி எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அது இருக்கும். எனவே ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனையை சமாளிக்கிற தகுதி உங்கள்கிட்ட வந்துடும், அது வளரும். ஏற்கனவே இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் வளரும், இல்லாட்டா அது வந்துடும், அது பிரச்சனையை சமாளிச்சிடும், உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். எனவே எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வணக்கம்.